ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு சோரிய செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ, அதாவது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ, அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் மதிப்பு, 8ஆம் மதிப்பு, 12ஆம் மதிப்பு, பாதுகாதி மதிப்பு எதையுமே கனெக்ட் பண்ண வேண்டாம். குரு எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் தான் உங்களுக்கு வந்து தெய்வம். தெய்வம் நிற்கிற இடம் அங்கே தான் நிற்குது. ஏன்னா குரு அப்படிங்கிற தெய்வம் தானே. அந்த குரு எங்கே நிற்கிறாரோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து தெய்வங்களை வந்து வணங்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரத்தை வந்து அந்த தெய்வங்கள் வந்து இஷ்ட தெய்வமும் குலதெய்வம் எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஓடி வந்து கொடுத்துரும். ஏன்னா குரு அப்படிங்கிறதே வந்து ஜாதகத்திலே வந்து குரு தான் கடவுள். அவரே வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம். அப்போ 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித சகல சௌபாகியம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதை வந்து எப்படி எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா, ஒருத்தருக்கு வந்து கும்ப ராசியாக வருகிறது. அதே சமயத்தில் வந்து லக்கணம் பார்த்தீங்கன்னா, இப்போ விருச்சிக லக்கணமாக வருதுன்னு வைங்களாம், விருச்சிக லக்கணம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கோங்க. அது வந்து 1ஆவது இடம். குரு பகவான் நிற்கிறது வந்து ராசியிலே இருக்கிறார், 4ஆவதுல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் கணக்கு பண்ணி ராசிக்கும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ராசிக்கு குரு பகவான் எங்கே இருக்கிறார், லக்கணத்துக்கு எங்கே இருக்கிறார் கணக்கு பண்ணுங்கள். ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துலையும் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட இடங்கள்லையும் நீங்கள் போய் சாமிக்கு முடணும். அதே சமயத்தில் 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்போ 4 7ஐயும் ஒன்றா பொறுத்து நீங்கள் சாமிக்கு முடணும். சரி, 4ங்கிறது என்ன? 4ங்கிறது வந்து நீர்நிலை அருகில் இருக்கிற கோவில் சொல்கிறோம் நீங்களா. அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள், மனைவி, இவங்களை கூப்பிட்டு போய் அந்த நீர்நிலை இருக்கிற இடங்களில் போய் நீங்கள் சாமிக்கு முடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரங்கள் சிறப்பாக கிடைக்கும். சில பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு சில பேர் கேட்குறாங்க, ஒரு சில நண்பர் கேட்டாங்க, சார் ராசியை மட்டும் சொல்லுங்களா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நீங்கள் என் நம்பர் கால் பண்ணிக்கிறாங்க, தெளிவாக உங்களுக்கு தரேன். சரிங்களா, குழப்பமாக இருக்கும் நண்பர்கள் வந்து என் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து 10 நிமிஷமோ கால் மணி நேரமோ உங்கள்கிட்ட பேசி உங்கள் குழப்பத்தை நான் தீர்த்து தர்றேன். சரிங்களா, அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சரிங்களா, சரி இப்போ விஷயத்துக்கு வர்றேன். சரி, இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு எந்தெந்த இடத்துல இருக்கும்போது அந்தந்த தெய்வத்தை வணங்கும்போது சிறப்பாக இருக்கும்னா, ராசிங்க லக்கணமாக ஒன்றா வந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க ஈஸியாக பார்த்து கும்பிட்டு போயிடலாம். இந்த ராசிங்க லக்கணம் தனித்தனியாக வருது பார்த்தீங்களா, இவங்களுக்கு தான் ஒரு குழப்பம் இருக்கும். நீங்கள் குழம்புங்கிற அவசியமே கிடையாது. தெளிவாக அந்த வீடியோவை ஒரு தடவை ரெண்டு தடவை திருப்பி திருப்பி கேளுங்க, உங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து கரெக்டாக பிடிபட்டுறோம். ஸ்கிப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்ல வர்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியாது, ஏதோ ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி கலந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஜாதகத்தில் வந்து லக்கணத்திலே வந்து, அதாவது ராசி மற்றும் லக்கணத்திலே வந்து குரு பகவான் இருக்கிறார் வைங்களாம். நீங்கள் வந்து எங்கே சாமி கும்பிட்டா உங்களுக்கு வந்து அந்த தெய்வங்கள் வரத்தை உடனே கொடுக்கும்னா, லக்கணம் அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த ஊரோட அமைப்பு. லக்கணம் அப்படிங்கிறது நீங்கள் தான், நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அந்த இடம், ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வீட்லேயாக இருந்தாலும் சரி, எங்கே நீங்கள் பிறந்தீங்களோ அது பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் வணங்குங்க, சிறப்பாக இருக்கும். சரி, வீட்லேயே வணங்குறீங்க அப்படின்னாச்சுன்னா, வீட்டில் பூஜை ரூமில் வந்து தெய்வத்தின் ஃபோட்டோங்கள் நிறையா வச்சு வணங்கினாலும் உள்ளே வந்து ஒரு கண்ணாடி ஒரு தெரியணும். அதாவது பூஜை போடுற நேரங்களில் வந்து உங்கள் உருவம் கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வச்சு நீங்கள் வீட்டில் பூஜை போட்டு நீங்கள் சாமி கும்பிடும்பொழுது உங்களுக்கு வந்து லக்கணத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பார். லக்கணத்தில் குரு பகவான் யோகத்தை கொடுக்கும். குரு பகவான் உங்களை பார்த்துட்டாலே அனைத்து தெய்வங்களும் உங்களை பார்க்குதுன்னு அர்த்தம். அதான் குரு பார்வைக்கு உண்டான மகிமையாக தான். குரு வந்து உங்கள் ராசிக்கு 6 8லாம் கணக்கு பண்ண வேண்டாம், குரு உங்கள் லக்கணத்தை பார்க்குறாரா, அப்போ கூட உங்கள் ஊர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வமும் உங்களை பார்க்குதுன்னு அர்த்தம். அப்போது எந்த இடத்துல குரு இருக்கிறாரோ அதுக்கு மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் சிறப்பாக இருக்கும். சரி, 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருன்னு வைங்களா. 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம். அப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலுக்கான போய் சாமி கும்பிட்டுவாங்க, தப்பே கிடையாது. 2ஆம் இடம் ஆனால் குடும்பத்தோடு போகணும், அவ்வளோதான். ஒத்தையில் சிங்கிளாக போய் கும்பிடக்கூடாது. ஏன்னா குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு கல்யாணம் முடியாத அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அவங்க குடும்பம் வந்து அப்பா, அண்ணன், தம்பி இதெல்லாம் ஒரு குடும்பம். திருமணம் ஆனவங்களுக்கு வந்து மனைவி, மக்கள், பிள்ளைகள் இருக்கில்ல, இப்படி குடும்பத்தோடு போய் நீங்கள் வந்து வணங்கணும். போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த கோவிலில் வந்து யாருக்காவது ஒரு நாளுக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க. அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, இந்த கோவில் அந்த கோவிலாம் இல்லை, அந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ஏசி ஹோட்டல் பக்கத்தில், சரிங்களா, ஒரு நீர்நிலை தொட்டி இருக்குல்ல, சின்டெக்ஸ் டேங்க்லாம் வச்சு வச்சுருப்பாங்க ஊருக்கு தண்ணி போகிற நீரை தொட்டி இருக்குல்ல, அது போன்ற இருக்கிற இடங்களில், இது போன்ற இருக்கிற இடங்களில் வந்து நீங்கள் வந்து அந்த தெய்வத்தை தெய்வம் இருக்கிற கோவிலை போய் வணங்கிட்டு அங்கே இருக்கிற அன்பர்களுக்கு அன்னதானம் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வரும்போது சாப்பிடாமல் வந்தீங்கன்னா நீங்கள் சாமி கும்பிட்டுல அர்த்தமே இருக்காது. அப்போது நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு வருவது தான் உங்களுக்கு சிறப்பு.
அடுத்து வந்து மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியம் வீரியம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து சொந்த முயற்சி தான் ஜெயிக்கணும், நானே தனிச்சு நின்று வாழ்க்கையில் ஜெயிப்பேன் அப்படின்னு சபல் போடுறாங்கல்ல அவங்கெல்லாம் இந்த அமைப்பில் சேர்ந்தவங்க தான். அப்போ மூணில் இருக்கிற குரு பகவான் இருக்கிற அன்பர்கள் வந்து சுயம்புவாக எழுந்தருளிய தெய்வங்கள் எங்கெங்கே இருக்கோ அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் வணங்குங்க, உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கிடைக்கும், சிறப்பாக இருக்கும், அந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மற்ற இடங்களில் போய் கேட்கறத விட குரு எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் கேட்கும்போது சிறப்பாக இருக்கும். அல்லது அம்மன் கோவிலில் வணங்குங்க அப்படின்னா மூக்குத்தி போட்டிருக்க அம்மனை பார்த்து வணங்குங்க, சூப்பராக இருக்கும், உங்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும், கடவுள் அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரி யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு கோவிலுக்கும் கூப்பிட்டு போனீங்கன்னா இன்னும் இனிமையான கேட்டவுடனே அந்த பாக்கியங்கள் அள்ளி கொடுத்துட்டே இருப்பார் அந்த அந்த கடவுள் வந்து. கடவுள் எந்த கடவுளை கும்பிட போறீங்களோ அந்த கடவுள்கிட்டருந்து வர வேண்டிய வரங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து உங்களுடைய குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் நீர்நிலை சார்ந்த இடங்களில் போய் நீங்கள் வந்து இருக்கிற கோவிலில் போய் நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு வந்து நிறைய வருமானங்கள் தொழில் தெய்வத்தின் கலாச்சாரங்களும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். குரு பார்வை உங்களுக்கு அங்கே தான் இருக்குது, அப்போ நீங்கள் அங்கே போய் சாமி கும்பிட்டு தான் சிறப்பாக இருக்கும். அங்கே உள்ள தெய்வங்கள்லாம் நீங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே கோவில் பூசாரிலேருந்து எல்லாம் பாருங்கள் வாங்க 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 கூப்பிடுவாங்க. மற்ற இடங்களில் போயாச்சுன்னா கிளம்பப்பா கிளம்பு லேட்டாவது அப்படிம்பாங்க, செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த நீர்நிலை அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு மூணு குழப்பம் வரும், ஏன்னா கிணத்து நீராக ஆறா ஆறு வாய்க்கால் சம்மந்தப்பட்டதா இல்லை கடல் சம்மந்தப்பட்டதான்னு கேள்வி வரும்ல. இதில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம்னு சொல்லிடுறேன், இந்த நாலாம் இடத்துக்கு மட்டும். நாலில் குரு இருக்கும் அன்பர்கள், உங்களுடைய குரு பகவான் வந்து சரராசி என்று சொல்லக்கூடிய மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசியில் வந்து குரு பகவான் இருந்தாலும் சரி அல்லது இந்த நாலு ராசியும் உங்கள் ராசி லக்னத்திற்கு நாலாம் இடமாக வந்தால் நீங்கள் வந்து ஆறு போன்ற இடங்களில் இருக்கிற அம்பாள் தெய்வங்கள் அது அம்மன் தெய்வனாக இருந்தால் அம்மன் தெய்வமாக இருந்தால் சிறப்பு. அதே சமயத்தில் வந்து எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி ஆற்றோரமாக இருக்கிற தெய்வத்தை வணங்கும் பொழுது உங்களுக்கு வந்து தெய்வத்தின் அனுக்கிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்து வந்து சிரராசி, ஸ்திரம் அப்படிங்கிறது வந்து குளம் ஏரி குட்டைகள்னு சொல்கிறோம்ல இது ஓரமாக இருக்கிறது கிணறுகள் போர்க்குழி இது போன்ற இருக்கிற இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம். இந்த நாலு ராசியிலையும் வந்து குரு பகவான் இருந்தாலும் சரி அல்லது இந்த நாலு ராசியும் உங்கள் ராசி லக்னத்திற்கு நாலாம் இடமாக வந்தால் அங்கே வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிணறு குளங்கள் சரிங்களா ஏரி இது போன்ற இருக்கிற இடங்களில் போய் இருக்கிற தெய்வங்கள் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அல்லது ஜீவசமாதி இருந்தாலும் சரி இது போல் இருக்கிற இடங்களில் போய் நீங்கள் தெய்வத்தை வழங்கும் பொழுது தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்து வந்து மிதுனம் கன்னி இந்த இரண்டு ராசியையும் வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து அந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு அது நாலாம் இடமாக வருது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. முதல்ல போங்க செல்போன் டவர் பக்கத்தில் கோவிலுக்கான பாருங்கள் அல்லது காலேஜ் பள்ளிக்கூடம் நூலகம் சரிங்களா தபால் ஆஃபீஸு இது போன்ற இருக்கிற இடங்களில் இது போல் இருக்கிற இடங்களில் போய் நீங்கள் வந்து தெய்வத்தை வணங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெய்வத்தின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த இடத்துல இருக்கிற தெய்வம் வந்து ஒரு பெருமாள் தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, பெருமாள் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, காவல் தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அது போல் நீ கும்பிடும்போது வாழ்க்கையில் வந்து தெய்வ கடாட்சங்களும் உங்களுடனே கிடைக்கும். அடுத்து வந்து இந்த மீனமும் தனுசு மீனம் வந்து உங்களுக்கு வந்து நாலாம் இடமாக வருது அங்கே வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கடற்கரை ஓரமாக இருக்கிற கோவில் சரிங்களா கடற்கரை ஓரமாக இருக்கிற கோவில். அதே சமயத்தில் வந்து சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஊரில் ரெண்டு கோவில் மூணு கோவில் இருக்கலாம் ஆனால் சில ஊரில் பத்து கோவில் பன்னெண்டு கோவில் இருக்கும் அந்த மாதிரி கோவில் இருக்கிற இடங்கள்லேயுமே நீங்கள் வணங்கலாம். ஊரோட கடைசி பகுதியில் இருக்கிற கோவில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த கோவில் வணங்கினாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது வந்து நாலாம் இடத்துக்கு மட்டும் இந்த சிறப்பு. அடுத்து வந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சரிங்களா இதே நாலாம் இடத்துல இருக்கிற இந்த தெய்வத்தை போய் நீங்கள் வணங்க போகும்போது கண்டிப்பாக பாலாபிஷேகமோ அல்லது தீர்த்தங்கள் கொண்டு போய் அந்த கோயிலை செலுத்துவது இது எல்லாமே உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். பால் கூட எடுத்து கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் சிறப்பாக இருக்கும். ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடை வந்து சிறப்பாக செய்யுங்க. குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு தான் பரிபூர்ணமாக இருக்கும். அஞ்சில் குரு இருக்க நண்பர்களை பாருங்கள் அவங்க வந்து குலதெய்வத்தை கண்டாச்சினாலே அப்படி நின்று கும்பிடுவாங்க. குலதெய்வம்னு அவங்களுக்கு வந்து ஓடி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணோம். எல்லாருக்கும் குலதெய்வம் அப்படி வருமானா வராது. ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்த்தாலும் ஐந்தாவது குரு பகவான் இருந்தாலும்
குலதெய்வ அனுக்கிரகம் வந்து இவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா ஐந்து வந்து அப்படிங்கிறது வந்து குரு பகவானுக்கு மிகுந்த பிடிச்ச இடம். அந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் கேட்க வேண்டிய வரத்தை கோவிலில் போய் குலதெய்வம் கோவில் போயிருந்து கையெடுத்து தாயே அப்பான்னு வணங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா, வணங்கி 2 செகண்ட் ஆகிறதுக்குள்ளால உங்களுக்கு உங்களுக்குள்ளே வந்து புத்துணர்வு ஏற்பட்டுரும். நம்ம எல்லாம் சாதிச்சிட்டா அப்படிங்கிற ஒரு 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 உத்தியோகம் உங்களுக்கு உங்களுக்கு பிறக்கும். அப்போ ஐந்தில் இருக்கிற குரு பகவான் இருக்கும் அன்பர்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் குலதெய்வத்தை வணங்கலாம். குலதெய்வம் வணங்குறதுக்கு ரொம்ப தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி அன்பர்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது கேளிக்கைகள் நிறைந்த இடம். அதாவது சினிமா தேட்டர் கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்கல்ல, இது போல இருக்கிற இடங்கள்லையும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகள் இருக்காங்கன்னா குழந்தைகளை கூப்பிட்டு போய் நீங்கள் வணங்கி பாருங்கள். அட்டகாசமாக வேலை செய்யும், சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து இந்த தெய்வத்தை வணங்கணும் அந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். எந்த தெய்வத்தை வணங்கினாலும் இது போன்ற இருக்கிற இடங்களில் வணங்குங்க. அட்டகாசமாக உங்களுக்கு வந்து அந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்து வந்து ஆறாம் இடம். இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து ஆறில் மறைஞ்சிட்டாரு, நம்ம என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஆறில் இருந்தான்னா அது எங்கே இருந்தான்னா அந்த தெய்வத்தையே வணங்குங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஆறாம் இடங்கிறது என்ன? வேல், கம்பு, கத்தி, சரிங்களா, இது போல் வச்சிருக்கிற தெய்வங்கள். ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ருண ரோக சத்துரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்போ ஆஸ்பத்திரி, மெடிக்கல், இது போன்ற இடங்கள் இருக்கிற கோவில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆறாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்குமே கணக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் ஆறுக்கும் எட்டுக்கும் சம்மந்தம் எடுத்துக்கலாம். அதாவது போருக்கு போகிற இடங்கள், அதாவது சூர சம்காரங்கள் நிகழ்ச்சி நடக்கிற இடங்கள். இதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, ஆறாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்குமே கணக்கு அந்த அமைப்பு இருக்கிற நண்பர்கள் வந்து வேறு ஒன்றும் வேண்டாம். திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சூரபத்மனை பதம் சேர இடம் இருக்குது. அப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான் நீங்கள் வணங்கலாம். அடுத்து அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா, திருச்செந்தூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம் என்ற ஊரில் வந்து ஸ்ரீ ஞானமூர்த்தி சிவ சமேத முத்தாரம்மன் என் தாய் நான் இருக்கிறாங்கல்ல, இவங்களோட திருக்கோவில் அங்கே தான் இருக்குது. கடற்கரை ஓரமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அப்போ திருச்செந்தூர் முருகன் கோவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அப்படியே தள்ளி வந்து அங்கே வந்து ஆறில் குரு இருக்கிறவங்களும் சரி, 8 குரு இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடங்களை வழங்கும்போது அந்த அனுக்கிரகம் வந்து உடனே கிடைக்கும். அப்போது என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவிலில் வந்து நீங்கள் வந்து கடலில் நீராடிட்டு அப்படியே வந்து என் தாயை தரிசனம் செய்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து கேட்ட வரம் எல்லாமே கிடைக்கும். எனக்கு 8 குரு, என் தாய் தான் எனக்கு எல்லாமே. நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? எனக்கு 8 குரு, என் தாய் தான் எனக்கு எல்லாமே. அப்போது எனக்கு வந்து ஆறாம் அதிபதியாக வருவது செவ்வாய் லக்னாதிபதி. அவர் வந்து குருவும் செவ்வாயும் ஒருவருக்கு பார்த்துக்கிறாங்க. அப்போ கணக்கு என்னாச்சு? ஆறாம் மதியும் எட்டாம் மதியும் சம்மந்தப்படுது. நான் இஷ்ட தெய்வமாக வழங்குறது என் குலதெய்வமாக, என் உயிருக்கு உயிரான தெய்வம் வழங்குறது என் தாய் முத்தாரம்மனால் தான், வேறு யாரையும் வழங்குறது இல்லை. அப்போ எனக்கு இந்த தெய்வம் வந்து அனுக்கிரகம் கொடுக்குது. இதே வச்சு தான் பாயிண்டாக எடுத்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், சரிங்களா? அப்போ இந்த தாயின் திருக்கோவிலில் வந்து வழங்கும்போது சிறப்பாக இருக்கும். ஏன்னா திருச்செந்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா சூரபத்மனை வதம் செய்கிற அந்த நிகழ்ச்சி அங்கே நடக்கும். அப்படியே 10 கிலோமீட்டர் தள்ளி வரும்போது என் தாயின் திருக்கோவிலில் வந்து தசரா திருவிழான்னு திருவிழா நடத்தி அந்த நேரத்தில் வந்து மைசாசூரனை வதம் செய்கிற அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி இங்கே நடக்குது. இந்த இரண்டுமே வந்து சிறப்பான இடம், போர் சம்பந்தப்பட்ட இடம். இந்த இடமே பார்த்தீங்கன்னா போர் பூமின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர்லேருந்து அப்படியே முத்தாரம் கோவில் தாண்டி மணப்பாடு வரை கனெக்ட் பண்ணியிருந்தா, அந்த காலத்தில் வந்து சூரபத்மன் அழிக்கிறதுக்காக சூரபத்மன் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து வரும்போது அந்த இடத்துல வந்து அவர் வந்து போர் செய்கிறதுக்காக தயார் பண்ண இடம் அந்த கடற்கரை பூமின்னு சொல்லுவாங்க. போர் பூமி, போர் பூமியில் இருக்கிற இடங்களில் போய் தெய்வத்தை நீங்கள் வணங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெய்வ கிடைச்சா உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாம் எல்லாமே வந்து அனுபவத்தில் ஒன்றுனா உணர்ந்து தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அனுபவத்தில் உணர்ந்தது பாதி, ஆனால் சொல்லி கொடுத்தது என் தாய் முத்தாரம்மன். ஏன் அறிவு எதுவுமே இல்லை, எல்லாம் அங்கே இருக்கிறது எல்லாமே அவளுடைய மூளை, இந்த நாட்டில் இருக்கிறது அவளுடைய சொல் வாக்கு, இந்த நாட்டில் என் தாய் இருக்கிறார் அவள் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நானாக சொல்லலை எதுவுமே, சரிங்களா? சரி, இந்த அமைப்பில் இருக்க அன்பர்கள் வந்து சரி அங்கே போய் எப்படி வணங்கலாம் அப்படின்னு கேள்வி வரும்ல. அங்கே போய் நீ வந்து நீங்கள் ஒரு இரும்பு அல்லது செம்பு அல்லது பித்தளை கையில் காசு நிறையா இருந்தால் வெள்ளி இது போன்ற வேல் சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் நீங்கள் வந்து வாங்கி அந்த கோவிலில் நீங்கள் காணிக்கா செலுத்தி நீங்கள் வழிபட்டாலும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எட்ரா கம்பை எட்ரா கத்தின்னு எடுக்கிறோம்ல, அந்த இடம் தான் அந்த இடம். அப்போ உங்கள் குருவே அங்கே தான் போய் உட்காந்துக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, குரு வந்து மறைஞ்சாலும் கனெக்ட் பண்ண, இதில் மறைவு ஸ்தானத்துக்கு வேலையே கிடையாது. அங்கே இருக்கிறாரா, நீங்கள் அங்கே போய் வணங்குங்க, உங்களுக்கு வந்து அந்த குரு ஆக்டிவேட் ஆவார். அப்போ உங்கள் கொடுக்க வேண்டிய வரங்களே அங்கே தெய்வங்களை அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடும், கொட்ட ஆரம்பிக்கும். கொடுக்கறது என்ன கொடுக்கறது, அள்ளி கொண்டு கொட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் மாற்றி கும்பிடும்போது கொட்டாது, அதே இடத்துல போய் நீ கும்பிடும்போது என்ன ஆகுன்னா நம்ம மகன் வந்துட்டான்டான்னு சொல்லி அந்த தெய்வம் அள்ளி கொடுக்கும். இதுதான் நிஜம், சரிங்களா? அடுத்து வந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சமசப்த ஸ்தானத்தில் இருக்கு. அதாவது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனை குறிக்கிற ஸ்தானத்தில் வந்து
குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து கண்டிப்பாக எந்த கோவிலும் வணங்கி சாமி கும்பிட போனாலும் சரி, கண்டிப்பாக நீங்க உங்களுடைய லைஃப் திருமணம் ஆனவங்க வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக தான் போய் நீங்கள் வந்து சாமி கும்பிடணும். தனியாக போய் சாமி கும்பிட சிறப்பு சிறப்பு அல்லவே அல்ல. அதே சமயத்தில் வந்து திருமணம் முடியாத நண்பர்களுக்கு வந்து நண்பர்களை கூப்பிட்டு போங்க, நண்பர்களை கூப்பிட்டு போய் சாமி கும்பிடுங்க. இது வந்து எந்த கோவிலாக கும்பிடலாம், ஆனால் நீங்கள் கும்பிட வேண்டிய இடம் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டு நிறைந்த இடங்கள், வியாபாரிகள் திராசை பிடிச்சி வியாபாரம் செய்கிறாங்கள்ல, அந்த போன்ற இருக்கிற இடங்கள் பக்கத்தில் காளியம்மன் மாரியம்மன் கருப்பசாமி இல்லை விநாயகர் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அது போய் நீங்கள் வணங்கும்பொழுது உங்களுக்கு வரங்கள் சிறப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து கல்யாண மண்டபங்கள் சரிங்களா, பெரிய பெரிய ஷோரூம்பு இது கார் ஷோரூம்பு இப்படி இந்த இயற்கையை வந்து அழகு ரசிக்கிற மாதிரி இருக்கிற இடங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த கோவிலில் போய் நீங்கள் வணங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெய்வத்தின் பரிபூரணமான அருளும் கிடைக்கும். அடுத்து வந்து எட்டாம் இடம், எட்டாம் இடத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், இதில் வந்து ஆறாம் இடத்துக்கும் சேர எட்டாம் இடத்துக்கும் இவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற இடங்களில் கோவில் இருக்கும். பிரச்சனைகள் எங்கே அதிகமாக சந்திப்பாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கோவில் இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்தாரம் கோவில், இந்த கோவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி, கோவிலுக்கு இந்த பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்கும், அதுக்கு கோவிலுக்கு அந்த வாசலுக்குள்ளே போகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அந்த பக்கத்தில் தான் நாம் போய் கும்பிட்றோம். ஏன்னா கெட்டில் போகிறோம், சரியா போச்சா, நான் வணங்குற தெய்வம் வந்து அங்கே தான் இருக்குது, அங்கே கும்பிடும்போது என்ன சிறப்பு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அந்த முத்தாரம் கோவில் பக்கத்தில் போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது, போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இது எல்லாமே அதை சுற்றியே இருக்குது. அந்த இடம் பிரச்சனைக்குரிய இடம், அங்கே போய் வணங்கும் பொழுது அந்த வரங்கள் நம்மளுக்கு வந்து தெய்வங்கள் வந்து தெய்வ கடைசத்தை அள்ளி கொடுக்கும். இப்போ தாங்க நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து சாமி கும்பிட்டு இருக்கிறவங்க வந்து கோவிலுக்கு போனால் எனக்கு வரங்கள்லாம் சிறப்பாக கிடைக்குது அப்படிங்கிற நண்பர்கள் வந்து உங்கள் ராசி லக்னத்தில் வந்து குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், நீங்கள் போகிற இடம் சரியான்னு பாருங்கள், நான் சொல்கிற விஷயம் கரெக்டான பாருங்கள், நூற்றுக்கு நூறு சரியாக அப்படியே பொருந்தி வரும், ஒரு நூலளவு கூட மாறாது, துல்லியமாக கணிச்சு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்தது மனிதர்கள் அல்ல, என் தாய் முத்தாரம்மன் தெய்வம் எனக்கு கற்றுக் கொடுத்தது, அந்த அம்பாள் தான் இப்பவும் என் சிரசிலேயே என் நாக்கில் எதுவும் சொல்லிகிட்டு இருக்காங்க, அதுதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா. அப்போது நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்த ஆஸ்பத்திரி, காவல் நிலையம், இன்சூரன்ஸ் ஆஃபீஸு, அடுத்து வந்து போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் குவார்ட்டர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மார்ஜரி சம்பந்தப்பட்ட இடம், அதாவது துர்நாற்றங்கள் அதிகமாக வீசுகிற இடமா இருக்கணும், டிச்சி கா சாக்கடை சம்பந்தப்பட்ட விஷயம் அதிகமாக ஓடுற மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் கோவில் இருக்கும், அதாவது எட்டாம் இடம் அப்படிங்கிறது. இல்லைனா பக்கத்தில் கிணறு இருக்கும், அந்த கோவில் பக்கத்தில் பாருங்கள் ஒரு கிணறு இருக்கும். இது போன்ற இருக்கிற இடங்களில் வந்து நீங்கள் வந்து வணங்கும்போது என்ன ஆகுன்னா கண்டிப்பாக அந்த தெய்வத்தின் கடாச்சம் கிடைக்கும். அதுக்காக நம்மளுக்கு ஆறில் குரு இருக்காரு, எட்டில் குரு போயிட்டாரு, அதெல்லாம் எங்கேயோ அவர் இருந்துட்டு போட்டு நான் சொல்லலாம், 12 ராசியில் அப்படி எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டு நீங்கள் வணங்குற தெய்வம் இந்த தெய்வத்தை வணங்குங்க, அந்த ஜாதகம் அழகாக அப்படியே உங்களுக்கு சாதகமாக ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும், அவ்வளோதான் சரிங்களா. அடுத்து வந்து 9வது குரு, 9வது இடத்துல வந்து உங்கள் ராசியில் கந்து 9வது குரு இருக்கிறாரு, மிக சிறப்பு சொல்ல வேண்டியதே இல்லை. 9வது குரு இருக்க அன்பர்களுக்கு வந்து காலத்தியவனுக்கு 9வது மதிப்பதி கடவுளே அவர் தான், குரு தான், அந்த குரு வந்து 9வது இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து எந்த கோவிலில் போய் வணங்கினாலும் சரி உங்களுக்கு வந்து வரம் உடனே கிடைக்கும். இந்த 9வது குரு இருக்கிறவங்க 5வது குரு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் வந்து லக்கணத்தில் குருவுக்கும் அதே அமைப்பு தான், எங்கே போய் சாமி கும்பிட்டாலும் சரி அந்த கௌரவங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும், சாமியோட அனுக்கிரகங்கள் வந்து உங்களுக்கு நேரடியாக இருக்கும். ஏன்னா பிறப்பு ஜாதத்திலே உங்களுக்கு வந்து அந்த அமைப்பு இருக்குது, தெய்வ கடாச்சதோடு நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அப்போ எந்த கோவிலுக்கு போனாலும் சரி முதல் முதல்ல உங்களை கூப்பிட்டு மாலை மரியாதை கொடுக்குறது, சந்தனம் கொடுத்தா எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்தா உங்களுக்கு நிறையா கொடுக்குறது, விபூதி கொடுத்தா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்தா உங்களுக்கு நிறையா கொடுக்குறது, மாலைகள் பரிவட்டங்கள் இது எல்லாமே இவங்களுக்கு தான் வந்து சேரும். 9வது குரு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அமைப்பு வந்து மாலை பரிவட்டங்கள் இது எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எந்த கோவிலையும் சாமி கும்பிட்டாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் அங்கே விளக்கு போட்டு சாமி கும்பிடணும், அதுதான் மெயின். சும்மா போனோம் வந்தனு வராமல் போனதுக்காக நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் போட்டு சாமி கும்பிட்டாலே போதும், தெய்வம் வந்து உங்கள் நீங்கள் சொல்லாமலே உங்கள் பின்னால் உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துகிட்டே இருக்கும், உங்கள் தோளில் ஏறி உட்காந்து இனியும் வீட்டுக்கு கூட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த 9வது குரு அன்பர்களுக்கு இந்த அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அடுத்து வந்து கோவில்களில் நடக்கிற அன்னதானங்கள் பண்ணுவாங்கள்ல, அதை நீங்கள் வாங்கியும் சாப்பிடலாம், நீங்கள் தானமும் கொடுக்கலாம். வாங்கி சாப்பிட்ற நிலைமையில் இருந்தீங்கன்னா வாங்கி நிறைய சாப்பிடுங்க, கொடுக்குற அமைப்பில் இருக்கீங்கன்னா செழிப்பாக கொடுங்க. அந்த கோவிலுக்கு வந்து அன்னதானங்கிறத அள்ளி கொடுத்துக்கிட்டே இருங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானம் அள்ளி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெய்வ கடாச்சம் வந்து உங்களுக்கு நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும், காசு பணம் கௌரவம் எல்லாமே உங்களுக்கு வந்து சராமாரியாக வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது இந்த அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு. அப்போ கோவில்கள் அதிகமாக இருக்கிற இடங்களில் நீங்கள் சாமி கும்பிடலாம், அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 10வது இடத்துல வந்து குரு பகவான் இருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் அலட்டிக்க வேண்டாம், முதல்ல வந்து ஜீவசமாதிகள் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா. ஜீவசமாதி இருக்கிற இடங்களில் போய் நீங்கள் வணங்குங்க, அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் நிறைந்த இடம், அதே சமயத்தில் வந்து
நஞ்சை புஞ்சை சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கருக்கு நஞ்சை போட்டிருப்பாங்க, இல்லை காடு பெரிய விவசாய பூமி இருக்கும், அதில் வந்து கோவில்கள் இருக்கும். அதுபோல் இருக்கிற இடங்களில் இருக்கிற கோவில், அல்லது வந்து இந்த துணி துவைக்கிறாங்கல்ல, வண்ணாந்துறையில் துணி துவைக்கிறாங்கல்ல, அவங்க துணி துவைச்சிட்டு போ துணி துவைக்கிறாங்க பாருங்க, அது பக்கத்தில் கண்டிப்பாக அங்கே ஒரு 2-3 கோவில் இருக்கும், அது பக்கத்தில் தான் அவங்க கல் போட்டு அந்த ஆத்துவாரமாக துணி துவைப்பாங்க. அதுபோல் இருக்கிற இடங்கள்லையும் நீங்கள் துணி துவைக்கும் போது, சாரி சாமி கும்பிடும்பொழுது, உங்களுக்கு வந்து நல்ல நல்ல வரங்கள் அந்த தெய்வம் கிடைச்சி கரெக்டாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து அனுபவத்தில் எடுத்த விஷயங்க, ஒரு நூலில் தப்பாக தப்பாக வரைய வராது, சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து தொழில் பண்ணுற இடங்களில் வந்து நீங்கள் கோவிலமாக வச்சுக்கணும், அவ்வளோதான். தொழில் பண்ணுற இடங்களில் பத்தில் குரு கண்டர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் கலரில் வந்து ஒரு குண்டு பல்பு போட்டு, நீங்கள் வந்து ஒரு ஜீவசமாதி, உங்களுடைய ஒரு மகான் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ, அல்லது உங்கள் அப்பா இருந்தாங்கன்னா அப்பா சம்மந்தம், அப்பா இல்லைன்னா அப்பா சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ, ஏதோ ஒன்று நீங்கள் தொழில் பண்ணுற இடங்களில் வந்து நீங்கள் வந்து தெய்வத்தை, எந்த தெய்வத்தை வச்சு வணங்கினாலும் சரி, அந்த தெய்வம் உங்களுக்கு வந்து ஓடோடி வந்து நிற்கும். சரி, இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சின்ன மின் மயானம் இருக்குது இல்லை, மின் மயானம் போன்ற இடங்கள் பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கள், எந்த தெய்வங்கள் பாருங்கள், அந்த தெய்வத்தை வணங்குங்க, அட்டகாசமாக இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும், அந்த தெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். இது வந்து 10ஆம் இடத்துல இருக்கும் அன்பர்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி, உங்கள் ராசி மட்டும் இலக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான், இப்போ 11 இருக்க குரு பகவான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, பெரிய பெரிய கோவில் இருக்குல்ல, கோவில் 11ஆம் இடங்கிறது பெருசு, 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பெருசு பெருசாக காமிக்கிற இடம் எல்லாமே, மகா மாரி மகா காளின்னு சொல்கிறோம்னா இதெல்லாம் அதில் தான் வரும். அப்போ நீங்கள் வந்து எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி, அந்த சாமி சிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி 1 அடி இருக்கிறதெல்லாம் கும்பிடாதுங்க, அது சிறப்பு தராது. 10 அடி 15 அடி 20 அடி அந்த ஊரில் பார்க்குறீங்க, ஊர் கோவில், அந்த கோவில் தான் பெரிய கோவிலாக இருக்குது, அங்கே வணங்குங்க சிறப்பு. மதுரையில் போய் சாமி சாமி கும்பிட நினைக்கிறீங்களா, மதுரை மீனாட்சி கோவில் கோவிலில் வணங்குங்க. ஒரு ஊரில் போய் வணங்குறோம், ஒரு ஊருக்கு போகிறோம் சாமி கும்பிட போகிறோம், அங்கே இருக்கிற பெரிய கோவில் கோபுரங்கள் எல்லாமே பெரிய பெரிய கோபுரமாக இருக்கணும், ராஜ கோபுரமாக இருக்கணும். அது போல் இருக்கிற இடங்களில் வந்து நீங்கள் வந்து போய் தெய்வத்தை வணங்கும்பொழுது, நீங்கள் போகிறதுக்கு முன்னாலே அங்கே தெய்வம் வாசலே வரவே ரெடியாக இருக்கும், ஓடியா ஓடியா உனக்கு என்ன வேணும் நான் தரேன் அப்படின்ட்டு. மற்றவங்க போனாச்சும் கிடைக்குமான்னா, உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் இருக்கிறது தகுந்த மாதிரி தான் கோவிலில் வரமே கிடைக்கும். அப்போ அதுக்கேற்ற கோவிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிடும்போது தான் அந்த வரத்தை நம்ம உடனே கையில் பிடிக்க முடியும், சரிங்களா? இது 11 இருக்கிறவங்களுக்கு. 12 இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் எங்கே போய் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டாலும் சரி, இரவு நேரங்களை கும்பிடுங்க, அவ்வளோதான். இரவு நேரங்களில் நீங்கள் சாமி கும்பிடுங்க, இரவு நேர கடைசி கால பூஜையில் வந்து கலந்துக்குங்க, அபிஷேகம் செய்யுங்க, அபிஷேகம் ஆராதனைகள் செய்து இரவு நேரங்களில் எந்த கோவிலில் போனாலும் சரி தங்கி இருந்து கும்பிட்டுவாங்க, அதான் சிறப்பு. கோவிலில் வந்து நீங்கள் இரவு தங்கணும், ஏன்னா உங்களுக்கு தான் கனவு நிறையா வரும். 12 குருவுக்கு அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் தெய்வத்தோட கனவு அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க, கனவு வந்து சாமி வந்து கனவுல வந்து சொல்கிறது எல்லாம் இவங்களுக்கு தான் சொல்லும். அப்போ 12 இருக்க அன்பர்கள் வந்து கோவிலில் தங்கணும், 12ஆம் வந்து அபிஷேகம் சம்மந்தப்பட்ட இடம். அப்போ கோவிலில் வந்து அபிஷேகம் நீங்கள் பண்ணணும், இல்லைன்னா அபிஷேகம் பண்ணுறத பார்க்கணும். இரவு நேரங்களில் அபிஷேகம் பண்ணுற அந்த தீர்த்தங்கள் கோமுகம் வழியாக வெளியே வரும்ல, அதை கொண்டு வந்து வீட்டு பூஜையாலேயே மற்ற இடங்கள்லாம் நீங்கள் தொழிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் வந்து அந்த குரு பகவான் வந்து 12 மறைஞ்சிட்டாரு, காசு விரயமாகுது அப்படி கணக்கே பண்ணாதுங்க, அவ்வளோ காசையும் அள்ளி கொண்டு கொடுப்பார். திருப்பி செஞ்சு பாருங்கள், ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ஒரு தடவை செஞ்சுட்டு அடுத்த தடவை அந்த கோவிலுக்கு போவோம். ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, கோவிலுக்கு போய் இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி 12ஆம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்க அன்பர்கள் வந்து இரவு நேர பூஜையில் தங்கிட்டீங்க, தங்கிட்டு அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேக தீர்த்தத்தை பிடிச்சி கொண்டு வந்துட்டீங்க, அங்கேயே தங்கி வீட்டு கொண்டு வந்து தொழிச்சு விட்டுட்டீங்க, அடுத்த தடவை அந்த கோவிலுக்கு எப்போ போகிறீங்களோ அது வேறு நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். தொழிலில் வந்து உங்களுக்கு விரயமே இருக்காது, பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நின்று உங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு, சரிங்களா? சரி, இப்போ 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து எங்கே இருந்தால் உங்களுக்கு வந்து தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதில் வந்து என்னன்னு சொல்லிடுறேன், அதாவது குரு பகவான் வந்து பொதுவான பலன் கிடையாது, இது வந்து கரெக்டான அந்த பலன் கரெக்டாக இருக்கும். குரு பகவான் வந்து மேஷத்திலையும் மிருச்சகத்திலையும் இருந்தால் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி குங்குமம் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு அலங்காரத்துக்கு வாங்கி கொடுங்க, சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அந்த குரு பகவான் இருக்கிற ஸ்தானம் அதுதான், எந்த அந்த குருவோடு சேர்த்த ஒரு மஞ்சள் மஞ்சள் திருமண மஞ்சள் மஞ்சப்பொடி திருமஞ்சனப்பொடி சந்தனம் அது கூட குங்குமம், இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மேஷத்திலையும் விருச்சகத்திலையும் குரு பகவான் இருக்கும் அன்பர்கள் வந்து வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து கோடிகளை கொட்டுவார், சரிங்களா? அடுத்து வந்து ரிஷபத்திலையும் துலாமத்திலையும் வந்து குரு பகவான் இருக்க அன்பர்களுக்கு வந்து என்ன பண்ணான்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, எந்த கோவிலுக்கு போனாலும் சரி நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு வந்து அந்த கோவிலுக்கு உண்டான வாசனை திரவியங்கள், தெய்வத்துக்கு வந்து அபிஷேகத்துக்கு வாசனை திரவியம் சம்பந்தப்பட்டதும் விபூதி நீங்கள் மறக்காமல் வாங்கி கொடுக்கணும். கோவிலுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணுறதுக்கு விபூதி வாங்கி கொடுங்க. அப்படியே நீங்கள் வந்து மஞ்சள் பொடி சந்தனம் திருமஞ்சன பொடி
இதை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். அடுத்து வந்து மிதுனம் ராசியிலையும் கன்னி ராசியிலையுமே வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு கோவிலை போய் சாமி கும்பிட்டாலும் சரி, கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு அந்த தெய்வத்துக்கு ரெண்டு வெத்தலை பாக்காவது வாங்கி கொடுத்துருங்க. வெத்தலையாவது வாங்கி கொடுத்து, வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்து தெய்வத்துக்கு வந்து பச்சை நிறத்தில் வந்து துளசி மாலை போட்டு அணியலாம் அப்படின்னா, பச்சை நிறத்தில் வந்து துளசி மாலை வாங்கி கொடுப்பது, அல்லது பச்சை தைலம் சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்கி கொடுப்பது, மஞ்சள் பொடி சரிங்களா, சந்தனம், திருமஞ்சள பொடி இதை மறக்காமல் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக மிதுனத்திலையும் கன்னியிலையும் இருக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பார். அடுத்து வந்து கடக ராசியில் வந்து குரு பகவான் இருக்கிறார், அங்கே உச்சத்தில் இருக்கிறார். கடகத்தில் எங்கே உங்கள் ராசியிலக்கான எப்படி இருந்தாலும் சரி, கடகத்தில் தான் உச்சத்தில் இருப்பார். கடகத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, அபிஷேகங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பால் சரிங்களா, பால், வெண்ணெய், தயிர் இது போன்ற பொருள் வாங்கி கொடுக்கணும். அதே சமயத்தில் அபிஷேகத்துக்கு வந்து திருமஞ்சன பொடி அபிஷேகத்துக்கு சந்தனம் மஞ்சள் பொடி இதெல்லாம் வந்து திருமஞ்சன பொடி இது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக யோகமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்த உடனே நல்ல வயிறார தண்ணி குடிங்க, இதுவே உங்களுக்கு சிறப்பு. கடகத்தில் இருக்க அன்பர்களுக்கு சிம்ம ராசியில் வந்து குரு பகவான் இருக்கிறார், என்ன பண்ணலாம்? சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து குலதெய்வத்தை குறிக்கிற இடம். அப்போ நீங்கள் எந்த ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிட்டாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் விளக்கு போடணும் முதல்ல. சரி, ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, கோவில் வந்து இருட்டாக இருக்குது, கருவறுக்கில் வெளிச்சம் பத்தலை, லைட் இல்லாமல் இருக்குது, உடனே நீங்கள் வந்து உங்கள் கையால் வந்து ஒரு 150 ரூபா 200 ரூபா வரும் ஒரு டியூப் லைட் பல்ப்பு வாங்கி போட்டிங்க அப்படின்னுச்சுனா உங்கள் வாழ்க்கை அதுலேருந்தே பிரகாசமாயிரும். அடுத்து வந்து கோவிலில் வந்து கடிகாரம் இல்லாமல் இருந்தால் ஒரு கடிகாரம் வாங்கி போடலாம். இதெல்லாம் வந்து பார்த்தா சின்ன 2 ரூபா 3 ரூபா பொருள் தாங்க, செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் குபேரனாகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை அந்த குரு பகவானே உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பாரு. ஏன்னா சிம்ம ராசி அப்படிங்கிறது பவரை குறிக்கிற ராசி. பவர் அப்படிங்கிறது வந்து பவர் எங்கேயும் கட்டாக இருக்கக்கூடாது. பவர் கட்டாக இருக்குதா கோவிலில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு நல்லா இருக்காது. அப்போ பவரை வந்து நீங்கள் உருவாக்கி விட்டுட்டு வாங்க. ஒரு டீப்லெட்டுக்கு 4 டீப்லெட் வாங்கி போடுங்க கோவிலில். கோவில்களை வந்து எந்த அளவுக்கு பிரகாசமாக நீங்கள் வச்சிருக்கீங்க, நீங்கள் போய் பார்க்கும்போது பிரகாசமாக இருக்கும், அந்தளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிரகாசமாக இல்லை அப்படின்னாச்சுனா நீங்களே முன்னின்று கோவிலுக்கு 4 டீப்லெட் 4 பல்ப் வாங்கி போட்டு ஒரு கடிகாரம் வாங்கி போட்டு வாங்க. சிம்ம ராசியில் குரு பகவான் இருக்கான்களுக்கு வந்து ஆளுமை திறமை அனைத்தும் உங்களுடைய கௌரவம் அனைத்தும் சிறப்பாக வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில் ஒரு நாளும் கஷ்டம் என்பது ஒரு நாளும் இருக்காது. இது சிம்ம ராசி. அடுத்து வந்து அந்த கோவிலுக்கு வந்து ஆனால் அந்த சிம்ம இது வந்து சிம்ம ராசி இருக்கு அன்பர்கள் செய்கிறோம், ஆனால் சிம்ம குரு பகவான் அங்கே தானே இருக்கிறாரு. அப்போ என்னென்னா மஞ்சள் பொடி, திருமஞ்சன பொடி சரிங்களா, அடுத்து வந்து சந்தனம் இதெல்லாம் வந்து நீங்கள் மறக்காமல் வாங்கி கொடுத்துட்டு வரணும். கூடவே குங்குமம் வாங்கி கொடுக்குங்க. வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து தனுசு ராசியிலையும் மீன ராசியிலையும் வந்து குரு பகவான் இருக்கிறார். நீங்கள் வந்து எந்த கோவிலுக்கு போனாலும் சரி சரிங்களா, அபிஷேகம் நடக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் அபிஷேகத்துக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுங்க, அல்லது யாகசாலை பண்ணுறாங்கன்னா யாகசாலையில் போடுறதுக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுங்க. மஞ்சள் பொடி, குங்குமம், சந்தனம், திருமஞ்சள பொடி இது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்க கொடுக்க என்னாகனா உங்களுக்கு வந்து குரு மேலும் மேலும் பலமாகிட்டே இருப்பார். மேலும் மேலும் குரு பலமாகவும் என்னாகனா குரு பலமானால் கௌரவம் வந்துடும், ஒழுக்கம் வந்துடும் சரிங்களா. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும். சொத்து சுகத்திலிருந்து தெய்வ அனுக்கிரகத்திலிருந்து உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து நிற்கும். நீங்கள் யாருன்னு சொல்லி உலகத்துக்கு தெரியும். நீங்கள் யார் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிகிற அளவுக்கு அந்த குரு பகவான்களை வளர்த்து கொண்டு வருவார் சரிங்களா. அடுத்து வந்து மகர ராசிலையும் கும்பராசிலையும் குரு பகவான் இருக்கிறாருனாச்சுன்னா நீங்கள் வந்து காவல் தெய்வம் கிடையாது. காவல் தெய்வம் இருக்குதா, காவல் தெய்வத்தை நீ வணங்கலாம், தப்பே கிடையாது. காவல் தெய்வங்கள் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். இதே அமைப்பு வந்து மேஷத்தில் இருக்க மிஷத்துக்கு அன்பர்களுக்கு வந்து முருகப்பெருமான் கோவில் வந்து அதிகமாக வழிபாடு செய்யலாம், அதுவும் சிறப்பாக தான். அதே சமயத்தில் காவல் தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன்னா ரெண்டுமே காவல்காரன் தானே, காவல் தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம். சொல்ல மறந்துட்டேன், அதிகமாக திருப்பி சொல்கிறேன். கும்பராசியில் இருக்க அன்பர்களுக்கு வந்து அதேமாதிரி தான். காவல் தெய்வங்கள் ஒரு எல்கையில் இருந்து காவல் செய்கிறாங்க. முனீஸ்வரன், கருப்பசாமி, சோழமாடசாமி, இசக்கியமன் அப்படி இப்படி 1000 தெய்வங்கள் சொல்கிறோம்ல, அந்த ரோட்டோரமாக இருந்து காவல் காக்கிற அனைத்து தெய்வமும் உங்களுக்கு தெய்வங்களுக்கு வந்து வரத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த தெய்வத்தை வணங்கலாம். ஆனால் எப்படி வணங்கன்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான செக்கில் ஆற்ற நல்லெண்ணெய் வாங்கி அந்த கோவிலுக்கு வந்து எண்ணெய் காப்பு சாத்துறதுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சரி, எண்ணெய் காப்பு சாத்துறதுக்கு அந்த கோவிலை சாத்த மாட்டாங்க, அது கல்ச்சரில் இல்லை, அது வேறு மாதிரி தான் அமைச்சிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உடனே அந்த கோவிலில் வந்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு வணங்கலாம், கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு. ஆனால் அபிஷேகம் பண்ணுற கோவிலாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மஞ்சள் பொடி, திருமஞ்சன பொடி, சந்தனம், குங்குமம் இவ்வளவும் நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த தெய்வத்துக்கு வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து தொழிலிருந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும். குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து இயங்க ஆரம்பிச்சவர்,
குரு ஏங்கிட்டார் அப்படின்னாலே வந்து நீங்கள் தான் கோடீஸ்வரர். இன்னைக்கு பணம் தாங்க இன்னைக்கு உலகத்தை முடிவு பண்ணுது. நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுற ஒரே விஷயம் குரு 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 குருங்கிற ஒரே பணம். அந்த பணம் சம்பாதிக்கிறது தான் இவ்வளோ விஷயமா உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே கையில் எடுத்தீங்கன்னா வாழ்க்கை செய்யலாம், சரிங்களா? அப்போது 12 ராசியில் பிறந்த அன்பர்கள், 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னு முதல்ல பாருங்கள். பார்த்துட்டு எந்த இடத்துல இருக்கிறாரு, அந்த இடத்துல அந்த இடம் எந்த இடமா வருதோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட இடங்களில் இருக்கிற தெய்வத்தை வணங்கும் போது தான் உங்களுக்கு வந்து வரம் கிடைக்கும். மற்ற இடங்களில் போய் நமக்கு வணங்கும் போது என்னாகுன்னா அந்த தெய்வங்கள் வந்து உங்களுக்கு வரம் வந்து 100% கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு 40% தான் கொடுக்கும். மற்றபடி அந்த வரமும் வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்காது. நல்லா லக்ஸரியாக வாழ்ந்துருக்கிறவங்க, சிறப்பாக இருக்கிறவங்க வந்து நான் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள், நான் என்ன கான்செப்டில் எந்த இடத்துல இருந்தால் நல்லாக்குன்னு சொல்லிக்கிறனோ அந்த இடங்களில் நீங்களே இயற்கையாகவே போய் வழங்கிட்டு இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரங்கள் எல்லாமே தன்னப்போலேயே நடந்துகிட்ருக்கும். முடியாத அன்பர்களுக்கு, தெரியாத அன்பர்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு மாதம் கும்பிட்டு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். செய்கிற இந்த விஷயத்தை வந்து ஒரு வாரம் செஞ்சா போமா கேட்கக்கூடாது. ஏன்னா உங்கள் பிறப்பு ஜாதத்தில் எந்த அமைப்பில் இருக்கோ அது போல் தான் காலமெல்லாம் நடக்கும். அப்போ குரு பகவான் பிறப்பு ஜாதத்தில் 4-3 உட்காந்துட்டார். 3 அப்படிங்கிறது என்ன? 3 மணங்கிறது சகோதரஸ்தானம், 3 மணங்கிறது முயற்சி ஸ்தானம், சுயம்புவாக எழுந்துள்ள தெய்வங்கள். இதுதான் கடைசியில் உங்களுக்கு கை கொடுக்கும். மற்ற தெய்வங்களோட இந்த தெய்வம் தான் கை கொடுக்கும். இப்படி தெய்வத்தை வழங்கி இது தான் அந்த கான்செப்டை சொல்கிறது. நீங்கள் வந்து இதில் வந்து ஜீவசமாதி சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன இடங்களை பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கேயும் கும்பிடலாம். குரு அப்படின்னாலே ஜீவசமாதி, சரிங்களா? பொதுவாக குழந்தை இருக்கிறவங்க வந்து குழந்தை இருக்கிறவங்க வந்து கோவிலுக்கு போகும்போது குழந்தையும் கூப்பிட்டு போய் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா குரு அருள் திருவருளாக மாறி உங்களுக்கு வந்து அருட்செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் அப்படியே அள்ளி கொடுக்கும், சரிங்களா? வீடியோ ஓவராக போயிட்டு நினைக்கிறேன். சரி, வீடியோ முதல்ல வந்து நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் எந்தெந்த விஷயத்தில் பயன் சொல்லுங்க உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து கடமைக்கு பார்க்குறவங்க கடந்து போனீங்கன்னா அந்த வீடியோ புரியாது, சரிங்களா? சரி, இது போல் ஜோதிட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோடய சேனல் நிறைய போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். என் சேனல் நேம் கேட்டால் சரி முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.